உருளைக்கிழங்கு மல்லி கருவேப்பில பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் ஏலக்காய் வரமிளகாய் சீரகம் சோம்பு கல்லுப்பு கசகசா ஒயிட் பெப்பர் முந்திரி வரும் 150 கிராம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் செக்கிலாட்டின சுத்தமான நல்லெண்ணெய் பசுமாட்டு தயிர் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு மணல் கொட்டிக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கு மணல்ல தான் வேக வைக்கணும். உருளைக்கிழங்கு பாருங்க அருமையா வந்து போச்சு. தோலை உரிச்சா அப்படியே வருது, வந்து போச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வந்து போச்சு. இப்ப இறக்கி வச்சிடலாம். பூ மாதிரி வந்து போச்சு. கோழி கறியில் தயிர் ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
பொட்டேட்டோ ஒயிட் சிக்கனுக்கு முதல்ல செக்கலாட்னா என்னால நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நறுக்கின பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கின சின்ன வெங்காயம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் முதல்ல ஆட்டின பூண்டு உரல்ல ஆட்டின இஞ்சி மல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தயிரில் ஊற வச்சு நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம் லெமன் ஒன்று புளிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் எதுக்காக போடுறோன்னா நம்ம தக்காளி சேர்க்கல அந்த புளிப்பு தன்மைக்கு அந்த ஃப்ளேவர் வரதுக்காக சேர்க்குறோம் என்ன பண்ணுறோன்னா இப்படி அறுத்து இப்படி ஒரு கதை கதக்கணும்னா அந்த விதையெல்லாம் வெளியே வந்துடும் விதையை இப்படி தள்ளி விட்டு இப்படி புளிஞ்சு விட்டுக்கலாம் விதை உள்ளே போச்சுன்னா அது கசப்பாக இருக்கும் உரல் ஆட்டினா முந்திரி தேங்காய் கசகசா மணல்ல வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஒயிட் பேப்பர் சேர்த்துக்கலாம் மல்லி தலை தூவிக்கலாம் நமக்கெல்லாம் சோறு போடுற தெய்வம் விவசாயி அந்த விவசாயிக்கும் விவசாயிக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளருக்கும் இன்னைக்கு நம்ம சமைச்ச உணவை அவங்களுக்கு பரிமாற போறோம் நீங்களும் வாங்க உங்களோட சேர்ந்து நாங்களும் பரிமாறோம் ஒயிட் சிக்கன் ரொம்ப அருமையா இருக்கு செம டேஸ்ட் சிக்கன் கிரேவி பொட்டேட்டோ ஒயிட் சிக்கன் கிரேவி சூப்பரா இருக்கு செம டேஸ்ட் நல்லா இருக்கு ஒயிட் கோழி சிக்கன் கிரேவி வந்து நல்லா இருக்கு யூடியூப் சேனலுக்கு வாழ்த்துக்கள் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கு பரவாயில்ல ரொம்ப பிரமாதமா இருக்குது மிகவும் அற்புதமான சுவை உருளைக்கிழங்கு மணல்ல சுட்டு போடுறது அவ்வளவு அருமையான சுவையா இருக்குது உலகத்துக்கு உணவளிக்கிற இந்த விவசாய உறவுகளோட சேர்ந்து அவங்களுக்கு உணவளித்து அவங்களோட நாமளும் பசியார்ன இந்த நிகழ்வு நிச்சயமா இந்த அஜிபாய்ஸ் குக்கிங் சேனலோட வாழ்க்கையில நெகிழ்வான மறக்க முடியாத ஒரு நிகழ்வு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுற விவசாயிகளுக்கு நான் ஒரு நேரம் சாப்பாடு போடுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்ம அக்ரி பாய்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இனி இறங்களே அடுத்து ஒரு அற்புதமான வீடியோல உங்களை சந்திக்கிறோம்